அனைவருக்கும் வணக்கம் முப்படை ட்ரைனிங் அகாடமி ஏர் ஃபோர்ஸ் ஜென்ரல் மேத்தமெட்டிக்ஸ் மாடல் கொஷின் போய் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் காஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் டிகிரி ப்ளஸ் காஸ்ட் ஃபிஃப்டி ஃபைவ் டிகிரி ப்ளஸ் காஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி ப்ளஸ் காஸ்ட் டூ நாட் ஃபோர் டிகிரி பிளஸ் காஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் டிகிரி ஈக்வல் டு வாட்டன் கேட்டிருக்காங்க இப்போ என்ன பண்ணணுன்னாக்கா காஸ்ட் நைன்ட்டி மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் அந்த மாதிரி காஸ்ட் நைன்ட்டி மைனஸ் அப்போ காஸ்ட் நைன்ட்டி மைனஸ் த்ரீட்டாக ஈக்குவல் டு சயின்டீட்டாக அதே மாதிரி காஸ்ட் நைன்ட்டி மைனஸ் த்ரீட்டாக இதுவும் சைன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி அதே மாதிரி காஸ்ட் ஒன் எயிட்டி மைனஸ் டீட்டாங்கிறது மைனஸ் சைன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி மைனஸ் சைன் எயிட்டாக வரும் அதே மாதிரி காஸ் ஒன் எயிட்டி ப்ளஸ் டீட்டாக வரும்போது ஒன் எயிட்டி ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோருங்கிறது மைனஸ் சைன் டுவெண்ட்டி ஃபோர் வரும் அதே மாதிரி காசு த்ரீ சிக்ஸ்டி மைனஸ் சிக்ஸ்ட்டி டிகிரின்னு போகும்போது காஸ் சிக்ஸ்டி டிகிரி வரும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு சைன் டுவெண்ட்டி ஃபோர் சைன் தேர்ட்டி ஃபைவ்ங்கிற ப்ளஸ்ல இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா சைன் மைனஸ் த சைன் தேர்ட்டி ஃபைவ் மைனஸ் சைன் டுவெண்ட்டி ஃபோர் இருக்குது அப்போது இது பார்த்தீங்கனாக்கா கெட் சைன் டுவெண்ட்டி ஃபோர் இருக்குது இந்த சைன் டுவெண்ட்டி ஃபோர் கேன்சல் ஆகிடும் அதே சைன் தேர்ட்டி 35 மைனஸ் சைன் தேர்ட்டி ஃபைவ் கேன்சல் ஆகிடும் அப்போது நம்ம காசு 60 டிகிரி கிடைக்கும் டீட்டா அப்போது டீட்டா காசு ஓட ரேஷியோ வேல்யூ பாத்தீங்கன்னா ஒன் பை டூ அப்போ அன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் ஏ ஒன் பை தான் இது கரெக்டான விடை செகண்ட் கேள்வி find the சிக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஐ ஹோல் ஸ்கொயர் கேட்டுருக்காங்க இது எப்படி இருக்குனாக்கா ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கு அப்போது சிக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஐ ஸ்கொயருங்கிறது ஏ ஏ ஸ்கொயர் பண்ணால் தேர்ட்டி பிஏ ஸ்கொயர் பண்ணாக்கா டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஐ ஸ்கொயர் பண்ணிணா ஐ ஸ்கொயர் ஐ ஸ்கொயர் பண்ணாக்கா ஈக்குவல் டு ஒன்று கிடைக்கும் நமக்கு ஒன்று கிடைக்கும் ஐ ஸ்கொயர் பண்ணால் ஆனால் ஐ ஸ்கொ ஒயர் பண்ணால் மைனஸ் ஒன்று கிடைக்கும் அப்போது ஒன்றா ஆகுனாக்கா டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் இன்ட்டு ஃபைவ் அதான் டூ ஏபின்னு சொல்லுவோம் டூ வந்து பார்த்தீங்கனாக்கா டூவோட சிக்ஸ் பண்ணாக்கா 2 6 12 12 plus 5 சிக்ஸ்டி 60i கிடைக்கும். அப்ப பாத்தீங்கன்னா 36ல 25 போனாக்க mm -hmm. 11 60i இருக்கும். அப்ப இதுக்கு கான்ஜுகேட்டட் 11 60i க்கு கான்ஜுகேட் எடுக்கும்போது இந்த +ங்கறதுங்க ആയി வரும். அப்ப आंसर பாத்தீங்கன்னா 11 60i bங்கறது தான் கரெக்டான விடை. 3rd question if nth term of gp in is 2 power n then find the sum of its first six terms கேட்டிருக்காங்க. இப்போ எந்த டேம் பார்க்கும்போது டூ பவர் எண் அப்போது என் எந்த டம் டூ பவர் என்னன்னாக்கா இது வந்து இந்த கொடுத்துக்கிற ஜிபி சீரியஸ் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ என்னைக்கு பதிலாக நம்ம ஒன்று டூ த்ரீ ஃபோர் அப்படியே நான் போட்டுகிட்டே போகும்போது நமக்கு ஜிபி சீரியஸாக பார்த்தீங்கனாக்கா இப்போ டூ பவர் ஒன்னுன்னு போடும்போது டூ கிடைக்கும் டூ பவர் டூ போடும்போது டூ பவர் டூ டூ இன்ட்டு டூ ஃபோர் கிடைக்கும் அதே மாதிரி டூ பவர் த்ரீனாக்கா டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ அப்படி போடும்போது டூ இன்ட்டு டூ ஃபோர் ஃபோர் இன்ட்டு டூ எய்ட் அது அந்த மாதிரி போகும்போது நான் போடுவோம் சிக்ஸ்டீன் தேர்ட்டி சிக்ஸ் சிக்ஸ்ட்டி ஃபோர் இப்படி கிடச்சிட்டே இருக்கும் இப்போ இங்கே பார்க்கும்போது இது ஒரு ஜிபி சீரியஸாக இருக்குது இல்லை பார்த்தீங்கன்னா ஏவோட வேலூ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா டூ கிடைக்குது அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஆர் ஆர் பார்க்கும்போது ரேஷியோ ரேஷியோ பார்க்கும்போது டூ டி ஒன் டி டூ இருக்கு அப்புறம் என்ன கேன்சல் பண்ணாக்கா டூ கிடைக்குது இது ரேஷியோ இப்படி மட்டும் இல்லாமல் வேற எப்படி கண்டுபிடிக்கலாம்னாக்கா தேர்ட் டேர்ம் பை செகண்ட் டேர்ம் கண்டுபிடிக்கலாம் அப்போ எயிட் பை ஃபோர் அதுவும் டூ தான் கிடைக்குது அப்படி இல்லைனாக்கா ஃபோர்த் டேர்ம் பை தேர்ட் டர்ம் அப்படி போடும்போது போது சிக்ஸ்டீன் பை டூ சிக்ஸ்டின் பை எயிட் வந்து டூ தான் கிடைக்குது அப்போது வந்து இது ஜிபி சீரீஸாக இருக்கும்போது எல்லாமே எல்லா ரேஷும் வந்து அதாவது செகண்ட் டர்மோ ஃபர்ஸ்ட் அதே மாதிரி தேர்ட் டேம் செகண்ட் டேர்ம் அந்த மாதிரி மாறி மாறி பண்ணும்போது அதோட ரேஷன் வந்து மாறாம இருக்குது அப்போ வந்து இது ஜிபி சீரீஸ்ன்னு தெரியுது இப்போ சம் ஆஃப் ஜிபி சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்என் ஈக்வல் டு ஏன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் பை ஆர் மைனஸ் ஒன் இது வந்து ஃபார்முல இந்த ஃபார்முலாம் நம்ம இது சப்ஷிட் பண்ண போகிறோம் இப்போ எஸ் சிக்ஸ்ன்னு சொல்லும் போது என்த் டேர்ம் வந்து சிக்ஸ் சிக்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம் அப்போது ஏவட வேல்யூ டூ ஆர் பார்த்தீங்கனாக்கா டூ எடுக்கு பவர் ஆர் மைனஸ் ஒன் பை டூ மைனஸ் ஒன் இப்போ டூ இன்ட்டு சிக்ஸ் பவர் சாரி டூ பவர் சிக்ஸ் மைனஸ் ஒன் டூ பவர் சிக்ஸுங்கிறது டூ பவர் சிக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா சிக்ஸ்டி ஃபோர் கிடைக்கும் சிக்ஸ்டி ஃபோர்லேருந்து மைனஸ் ஒன்று பண்ணும்போது சிக்ஸ்டி த்ரீ கிடைக்கும் டூ இன்ட்டு சிக்ஸ்டி த்ரீ ஈக்வல் டு ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்போ ஆன்சர் வந்து ஒன் டுவெண்ட்டிங்கிறது கரெக்டான விடை அடுத்து ஃபோர்த்து கொஷின்

அப்போ என்ன பண்ணுவோன்னாக்கா ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துக்கிற இது வந்து டேன் இன்வர்ஸ் சீக்கெண்ட் எக்ஸ் ப்ளஸ் டென் எக்ஸங்குறத நம்ம எப்படி எடுத்துக்கணும் அதில் வந்து லெட் அஷ்யூம் தேர்ட் பார்த்தீங்கன்னா சிக்கன் எக்ஸ் ப்ளஸ் டென் எக்ஸுங்கிறது இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீ நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு அப்போது ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டேன் இன்வெர்ஸ் இது வந்து டீன் கிடைக்கும் போது டேன் இன்வெர் டீன் கிடைக்கி நவ் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டீயை பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோம் டிஃப்ரென்ஷேட் பண்ணுறோம் டி ஒய் பை டி 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 ஈக்குவல்ட்டு டேன் இன்வெர்ஸ் டீ டிஃப்ரன்ஷேட் பண்ணும்போது ஒன் பை ஒன் பை ஒன் ப்ளஸ் டி ஸ்கொயர் கிடைக்குது சீன்ஸ் டி பை டிஎக்ஸ் டேன் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல்டு ஒன் ப்ளஸ் ஒன் ஒன் பை ஒன் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கிது டி ஈக்குவ்ட்டு டீயோட வேலு என்ன இருக்குன்னாக்கா சீக்கன் எக்ஸ் பிளஸ் டேன் எக்ஸ் நம்ம எடுத்து வரலாம் அந்த வேலையு நம்ம போடணும் இப்போ என்ன பண்ணுறோம் with வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வந்து நம்ம x பார்த்து டிஃபரன் பண்ணுவோம் இப்போ dt by dx equal எக்ஸ் ஈக்குவல்டு x. எக்ஸ் x, x பார்த்து டிஃபரன் பண்ணுவோம் சீக்கன் எக்ஸ் சீக்கன் எக்ஸ டேன் எக்ஸ் கிடைக்கும் அப்புறம் டேன் எக்ஸ் பண்ணும்போது சீக்கன் எக்ஸ் அடுத்தது டிஒ பை டிஎக்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணணுன்னாக்கா டிஒய் பை டிடி பிளஸ் டிடி பை டிஎக்ஸ் இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம் டிவை பை டிஎக்ஸ் ஈக்குவல்டு டிஒயை பை டிடி என்ன கண்டுபிடிச்சுனோம்னோ ஒன் ப்ளஸ் ஒன் சாரி ஒன் பை ஒன் ப்ளஸ் டி ஸ்கொயர் இன்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிடி பை டிஎக்ஸ் நான் நம்ம சீக்கன் எக்ஸ் இன்ட்டு டென் எக்ஸ் ப்ளஸ் சிகன் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கா இதை போடுறோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வேன் சப்ஷியூட் தூயூ ஆஃப் டி டீயோட வேல்யூ இல்லை சப்ஷூட் பண்ணும்போது என்னன்னாக்கா டிஒய் பை டிஎஸ் என்ன பண்ணுறோம் இதை டியோட வேல்யூ நம்ம இங்கே சப்ஷியூட் பண்ணுறோம் சப்ஷூட் பண்ணும்போது ஒன் பை ஒன் ப்ளஸ் சீக்கன் எக்ஸ் ப்ளஸ் டென் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு சிகன் எக்ஸ் டேன் எக்ஸ் ப்ளஸ் சி ஸ்கொயர் எக்ஸின்னு இருக்குது அப்போ என்னன்னாக்கா இதை நம்ம ஒரு பண்ணுறோம் ஒன்று இது வந்து நம்ம எக்ஸ்பென்ஷன் பண்ணாக்கா இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கு இது ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபின்ற இதில் வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்புறம் அடுத்தஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து டூ இங்கே இருக்கிறதுல வந்து காமனாக வந்து சீக்கன் எக்ஸ் வந்து காமனாக எடுத்துரும் இப்போ சீக்கன் எக்ஸ் மட்டும் காமனாக எடுக்கும் எடுக்கும்போதுன்னா ஆகினாக்கா இதில் டேன் எக்ஸ் ப்ளஸ் சிக்கன் எக்ஸ் ரெண்டு மட்டும் இருக்குது டூ சிகன் எக்ஸ்னு கிடைக்குது அப்போனா ஆகுனாக்கா இந்த சீக்கன் எக்ஸும் இந்த சீக்கன் எக்ஸ் டேன் எக்ஸ் ப்ளஸ் சியும் கேன்சல் ஆகிடுது அப்போது விடை பார்க்கும்போதுன்னு ஆகுனாக்கா இங்கே பார்த்திங்கனா இது மல்டிப்ளேஷன் சிம்பிள் பார்க்கணும் இது எக்ஸு கிடையாது இது தவறாக வந்து பிரிண்டிங் இது அப்போ எக்ஸ்னாக்கா இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடுச்சுனா கேட்டு ஒன் பை டூ மட்டுந்தான் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ இப்போ வந்து ஒன் பை டூங்க அடுத்து பார்த்தீங்கனாக்கா ஃபைவ் ஃபைன் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எயிட் கம்மா டுவெல் கம்மா தேர்ட்டீன் கம்மா ஃபிஃப்டின் கம்மா ட்வெண்ட்டி டூ கேட்டிருக்காங்க இது பார்த்தீங்கனாக்கா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து நம்ம ஒரு இது வந்து வகைப்படுத்தப்படாத இது அதாவது என்ன பண்ணுறோம் ரா டேட்டாவாக இருக்குது அப்போ என்ன பண்ணுவோம்னாக்கா இது எளிமையான ஃபார்முலாம் இந்த சிக்மா சிக்மா இக்குவல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சிக்மா எக்ஸ் பை என் ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்மில் சப்ஷீட் பண்ணால் நமக்கு கேன்சல் கிடைக்கும் இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்கணும் அப்போ எக்ஸுங்கிறது நம்ம கொடுத்துற ரா டேட்டா தான் எக்ஸுன்னு எடுப்போம் எட்டு டுவெல் தேர்ட்டீன் டுவ ஃபிஃப்டின் டுவெண்ட்டி டூ அதே மாதிரி இது சிக்மா சம்மேஷன் எக்ஸுங்கிறது இது எல்லாத்தையும் விட கூடுதல் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணாக்கா சம்மு தான் வந்து நம்ம பண்ணுறோம் சிக்மா எக்ஸுன்றும் அது செவன்ட்டி கிடச்சிருக்கு சிக்மா எக்ஸ் ஸ்கொய இது சாரி எக்ஸ் எக்ஸ்கொயர்னாக்கா எக்ஸை வந்து ஸ்கொயர் பண்ணுறோம் இப்போ எயிட் ஸ்கொயர் பண்ணால் சிக்ஸ்டி ஃபோர் டுவெல் ஸ்கொயர் பண்ணால் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தேர்ட்டின் ஸ்கொயர் போன ஒன் சிக்ஸ்டி நைன் ஃபிஃப்டின் ஸ்கொயர் பண்ணால் டூ டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டூ ஸ்கொயர் போனால் ஃபோர் எயிட்டி ஃபோர் ஃபோர் இதுக்கு ஒரு சமேஷன் கிடைக்கும் சிக்மா எக்ஸ்கொயர் இருக்கு சமேஷன் கண்டுபிடிக்கும் போது எல்லாத்தையும் ஆட் பண்ணாக்கா தௌசண்ட் எயிட்டி சிக்ஸ் கிடைக்குது இங்கே இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஐட்டம் பார்த்தீங்கன்னா எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குன்னா ஃபைவ் அப்போ என் ஈக்குவல் டு ஃபைவ் சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கொயர் பை என் மைனஸ் சிக்மா எக்ஸ் பை என் ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்மலாம் சப்ஷிட் பண்ணுறோம் சிக்மா எக்ஸ் ஸ்கொயருங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா தௌசண்ட் எயிட்டி சிக்ஸ் பை எனுங்கிறது ஃபைவ் மைனஸ் சிக்மா எக்ஸுங்கிறது செவன்ட்டி பை ஃபைவ் ஹோல் ஸ்கொயர் இப்போ என்ன பண்ணுறோம் இந்த ஃபைவ் வந்து தௌசண்ட் எயிட்டி சிக்ஸில் கேன்சல் பண்ணும்போது நமக்கு டூ செவன்டீன் பாயிண்ட் டூ கிடைக்குது அதே மாதிரி இந்த ஃபைவ் செவன்டீன் கேன்சல் பண்ணாக்கா ஃபோர்டின் கிடைக்குது அதை என்ன பண்ணுறோம் டூ செவன்டீன் பாயிண்ட் டூ மைனஸ் ஃபோர்டீன் ஸ்கொயர்னு போடுறோம் அப்புறம் ஃபோர்டின் ஸ்கொயர் பண்ணும்போது ஒன் நைன்ட்டி சிக்ஸ் கிடைக்குது இப்போ டூ செவன்டீன் பாயிண்ட் டூலேருந்து ஒன் நைன்டி சிக்ஸ் சப்ரேட் பண்ணும்போது நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் டூ ஸோ இதுக்கு டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் டூ வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது நமக்கு ஆன்சர் வந்து ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் கிடைக்குது இதுதான் நமக்கு விடையாக இருக்குது டீல வந்து ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது அடுத்து சிக்ஸ்த்து கொஷின் பார்த்தீங்கன்னாக்கா இஃப் ஏ ஈ ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஜீரோ ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஜீரோன்னு கொடுத்துருவாங்க தென் ஏ பவர் டி அதாவது ஏ ட்ரான்ஸ்போர்ஸ்னான்னு கேட்குறாங்க இப்போ என்ன பண்ணுவோம்னாக்கா நம்ம ரோ வந்து என்ன பண்ணுவோம் காலமாக எழுதுவோம் கரெக்டுங்களா இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஜீரோ ஜீரோ ஒன்றுங்கிறது காலமாக ஜீரோ ஜீரோ ஒன்றுங்கிறது இப்படி எழுதுவோம் இந்த இந்த இதுவாக இந்த ஆர்டரில் எழுதுவோம் நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஜீரோ ஒன்று ஜீரோங்கிறது அதே மாதிரி இதுவும் இப்படி எழுதுவோம் இந்த காலத்தை எடுத்து இப்படி எழுதுவோம் அதே மாதிரி ஒன் ஜீரோ ஜீரோங்கிறது நான் பண்ணுறோம் ஒன்று ஜீரோ ஜீரோன்னு சொல்லிட்டு இப்படி எழுதுவோம் இந்த காலமாக இருக்கக்கூடிய இந்த காலத்தை வந்து இந்த காலத்தை வந்து என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு இந்த ஆர்டரில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு மூணு இந்த ஆர்டரில் எழுதுவோம் இப்படி எழுதும் போது நான் அது கிடைக்குது நமக்கு ஏ பவர் டி ஈக்குவலிட்டின்னா கிடைக்குது நமக்கு ஏ பவர் ஏவும் ஏ பவர் டிவும் பார்க்கும்போது ரெண்டுமே சேமாக இருக்குது அப்போது ஏ ஃபவர் டி ஈக்குவலிட்டி ஏ அப்போ ஆன்சர் வந்து ஏங்கிறது கரெக்டான விடை நெக்ஸ்ட்டு செவன்த் கொஸ்டின் பாருங்கள் ஃபைன் தி நேச்சர் ஆஃப் த ட்ரையாங்கல் ஊஸ் வெட்டக் சார் ஏ 12,8 b டூவல் கமா எயிட் பி மைனஸ் டூ கமா சிக்ஸ் அண்ட் சிக்ஸ் சி சிக்ஸ் கமா ஜீரோ இது பார்த்தீங்கன்னாக்கா ஐசோலஸ் ரைட் ஆங்கிள் ட்ராயங்கலா இல்லை ஈக்குவல் ட்ரை ரைட் ஆங்கில் ட்ரங்கலாக ஸ்கர்லண்ட் ரைட் ட்ரயாங்கலாம் நன் ஆஃப் தீஸாக கேட்டிருக்காங்க பார்க்கும்போது இதுக்கு ரெண்டுத்துக்கு இப்போ வந்து மூணு பாயிண்ட் இருக்குது இது மூணு பாயிண்ட் வந்து மூணு புள்ளியுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு கிராஃபில் எப்படி போகிறோம்னு வச்சுக்கலாம் இப்போ தோராயமா இப்போ ஏங்கிறது டுவெல் பாயிண்ட் எய்ட்ங்கிறது பாசிட்டிவ் நம்பர் அப்போ டுவெல்ங்கிறது எக்ஸ் ஆக்சஸில் இங்கே இருக்குமா தோராயமாக எடுக்கும்போது மாதிரி எயிட்டுங்கிறது பார்த்தீங்கனாக்கா இங்கே இருக்கும் இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட் இது ஏன்ற பாயிண்ட நம்ம கன்சிடர் பண்ணாக்கா இது வந்து ஏ அதே மாதிரி பின்ற பாயிண்ட் பார்த்தினாக்கா மைனஸ் டூக்காம்மா இங்கே மைனஸ் டூங்கிறது எக்ஸில் இங்கே இருக்கும் சிக்ஸுங்கிறது இங்கே இருக்குன்னு வச்சுங்களேன் தோராயமா இங்கே இருக்குது அப்போ இதுங்கிறது பாத்தீங்கன்னாக்கா இது பி கரெக்ட்டுங்களா இங்க பீன்ற பாயிண்ட் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் அடுத்தது சீன்ற பாயிண்ட் பார்த்தீங்கனாக்கா எக்ஸ் ஆக்சிஸில் சிக்ஸில் இருக்குது இங்கேனா இருக்குது டுவெலில் இருக்கு ஃபோனா சிக்ஸ்ங்கிறது இங்கே இருக்குமா இங்கே இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஜீரோங்கிறது ஒய்ஆக்சில் தான் இருக்கும் அப்போது இது சிங்கிறது இங்கே தான் இருக்கும் அப்போ மூணு ட்ரையாங்கிள் கை இப்படி இருக்கு இது எப்படி இருக்கு பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ராங்கிளாக நம்ம பார்க்கும்போது நமக்கு ரைட் ரைட்டாங்கிள் டிராங்கல் மாதிரி இருக்குது ஆனால் என்ன பண்ணுறோம் நம்ம இதுக்கான டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம் இது டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது இந்த மூணாவது ஆங்கிக்கு வந்து ஈக்குவலாக ஈக்வலாக இது வந்து ஐசோலேஷன் ஆங்கில இதான் பண்ணுறோம் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்முலாம் சப்ஜெக்ட் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட்டு ஏபே பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும்போது இது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எடுப்போம் அதை ஏங்கிறது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இந்த பிங்கிறது எக்ஸ் டூ ஒய் டூன்னு எடுப்போம் அப்போ எக்ஸ்டுங்கிறது டூவல் டூவெல் ப்ளஸ் டூ அதே மாதிரி ப்ளஸ் ஒய் டூங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா எயிட் மைனஸ் சிக்ஸ் ஹோல் ஸ்கொயர் அதே மாதிரி இது ரெண்டுத்து ஆட் பண்ணால் ஃபோர்டின் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் கிடைக்குது அப்போது ஃபோர்டின் ஸ்கோயோட வேலையே ஒன் நைன்டி சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் அவர் ரெண்டுத்துக்கும் ஆட் பண்ணால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் கிடைக்குது டூ ஹண்ட்ரட் வந்து டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபை ஐந்து ஃபைவ் ஃபை டூ நமக்கு கேட்க அடுத்து பிசி பார்த்தீங்கன்னாக்கா இதே மாதிரி பிசியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும்போது இதே மாதிரி எக்ஸ் டூ ஒய் டூ பி வந்து எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இருக்கும்போது சி வந்து எக்ஸ் டூ எக்ஸ்டூ ஒய்டூன்னு எடுத்து இது சப்ஜூட் பண்ணாக்க நமக்கு டென்னு கிடைக்குது அதே மாதிரி ஏசியே எடுக்கும்போது ஏசி ஏசிங்கிறது ஏங்கிறது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் சிங்கிறது எக்ஸ் டூ ஒய் டூ இப்போ இதில் சப்ஷூட் பண்ணும்போது ஏசியும் பிசியும் சேமாக இருக்குது அப்போது ஏசி பிசி சேமாக இருக்குது இப்போ ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறோம் இது வந்து பித்தாக்கிற செட்டில் நம்ம சப்ஜூட் பண்ணும்போது என்ன இருக்குது ஏபி ஏபி ஸ்கொயர் ஈக்வல் டு பிசி ஸ்கொயர் plus ஏசி ஸ்கொயர் இந்த வேல்யூ வந்து கரெக்டா இருக்கான்னு பாருங்க ஏபிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா ஃபைவ் ஸ்கொயர் இது பாத்தீங்கன்னாக்கா இருக்கு நமக்கு பிசிங்கிறது டென் இருக்கு ஸ்கொயர் plus இதுவும் டென் ஸ்கொயர் பாருங்க ஃபைவ் ஸ்கொயர் பண்ண 25 ஃபைவ் கிடைக்கும் root ஸ்கொயர் 8 ஆஃப் எயிட் இது பண்ணும்போது எயிட் கிடைக்குங்களா அப்போது ஃபைவ் என்ட்டு எயிட் பார்த்தீங்கன்னாக்கா ஃபைவ் எயிட் சார் ஃபைவ் எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் சார் ஃபைவ் ஸ்கொயர் பண்ணாக்கா டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் எயிட் சார் பார்த்தீங்கன்னாக்கா டூ ஹண்ட்ரட் கிடைக்கும் அதே மாதிரி ஹண்ட்ரட் ஸ்கொயர் பண்ணால் அது டென் ஸ்கொயர் பண்ணுமா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது அப்போ இது நான் போன பித்தாக்கிற சேரேனு நிறைவு செய்து அதே மாதிரி இது டிஸ்டன்ஸும் பார்க்கும்போது எப்படி இருக்குது நம்ம படமாக பார்த்து கூட நம்ம டேரெக்டாக கூட நம்ம இது சொல்லிடலாம் படம் போட்டு அப்படின்னாக்கா இந்த ஃபார் டிஸ்டன்ஸ் ஃபார்மோ யூஸ் பண்ணி நம்ம இதுக்கான கண்டிஷனை வந்து சால்வ் பண்ணணும் அடுத்து பாருங்கள்

இப்போ என்ன பண்ணோனாக்கா இது சைன் ஏ சைன் பி இது ரெண்டும் பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி இருக்குது வினோ தட் சைன் ஏ மைனஸ் சைன் பி இந்த ஃபார்முலாவில் இருக்காப்போ டூ காஸ் ஏ ப்ளஸ் பி பை டூ சைன் ஏ மைனஸ் பி பை டூ இந்த ஃபார்முலாவில் நம்ம நம் சப்ஜெக்ட் பண்ணலாம் இதை இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஷன் ஜீரோ இப்போ என்ன பண்ணலாம் சைன் ஏ மைனஸ் சைன் ஏ பி சைன் பி என்ற வேல்யூவில் இருக்கும்போது டூ என்ன பண்ணலாம் டூ காஸ் ஏ ப்ளஸ் பி டூ அப்போ டூ காஸ் ஏங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா டூ ப்ளஸ் எக்ஸ் பிங்கிறது பார்த்தீங்கன்னா டூ மைனஸ் எக்ஸு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ரெண்டால் நம்ம டிவைட் பண்ணலாம் அதே மாதிரி ஒன்றா இருக்குது சைன் ஏ மைனஸ் பி பை டூன்னு எதெல்லாம் சைன் ஏ பார்த்தினா டூ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் பி பார்த்தினா டூ மைனஸ் எக்ஸ் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம் பை டூ அப்போ இது பா மைனஸ் பண்ணும்போதுனாகனாக்கா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது டூ டூ ஆட் பண்ணாக்கா ஃபோர் காஸ் ஃபோர் பை டூ கிடைக்குதுங்களா அதேமாதிரி இது ரெண்டும் ஆட் ஆகும் மைனஸ் டூவும் இந்த ப்ளஸ் டூவும் கேன்சல் ஆகிடுச்சுனாக்கா டூ எக்ஸ் பை டூ கிடைக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டூ ஜீரோன்னு சொல்லும்போது இந்த டூ இந்த டூங்கிறது இந்த ஃபோரில் கேன்சல் ஆனாக்கா இந்த டூ வந்து கேன்சல் ஆகிடும் இந்த ஃபோர் கேன்சல் பண்ணும்போது டூ தான் கிடைக்கும் நமக்கு அப்போது காசு டூ கிடச்சிது ஆனால் இங்கே எக்ஸ் இல்லை ஆனால் லிமிட் எக்ஸ் டென்ஸ் ஜீரோ இங்கே நம்ம சைன் மட்டும் தனியாக எழுதலாம் சைன் டூ எக்ஸ் பை டூன்னு எழுதும்போது என்ன நமக்கு எக்ஸை வந்து இங்கே பண்ணும்போது சைன் வேல்யூ ஜீரோ போனாக்கா ஜீரோ ஜீரோ பை எனி வந்து ஜீரோ ஆகிடுமா சைன் ஜீரோவோட வேல்யூ வந்து என்ன வேல்யூ ஒன்று அப்போது டூ காஸ் டூ பை டூ தான் கரெக்டான விடு டென்த்து கொஷின் இஃப் காயின் டாய்ஸ்ட் த்ரீ ஐஸ் ஃபைண்ட் த ப்ராபர்ட்டி ஆஃப் கெட்டிங் ஒன் ஆர் டூ எட்ஸ் கேட்டிருக்காங்க என்ன பண்ணுறோம் காயின் மூணு காயின் நம்ம வந்து சுண்ட்றோம் மூணு காயின் வந்து நம்ம டாஸ் பண்ணுறோம் டாஸ் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வந்து ஒன் டைல் ஆர் டூ டைல்ஸ் கிடைக்கிறதுக்கான ப்ராபர்டின்னான்னு கேட்டிருக்காங்க அப்போது ஈவெண்ட்டுன்னு பார்க்கும்போது அதில் வந்து மூணு எட்டு காயின் போடும்போது என்னென்ன கிடைக்கிறதுக்கான வாய்ப்புனா இருக்குது ஃபர்ஸ்ட்டு மூணு எட்டு கிடைக்கலாம் அப்புறம் ரெண்டு எட்டு ஒரு டெய்லு ஒரு எட்டு ரெண்டு டெய்லு ஒரு எட்டு டெயிலு எட்டு மூணுமே டெயிலாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்புறம் ஒரு டெய்லு ரெண்டு எட்டு அப்புறம் ரெண்டு டெய்லு ஒரு எட்டு அப்புறம் ஒரு டெய்லு எட்டு டெயில் இப்படி கிடைக்க வாய்ப்பு இருக்கும் அப்போது அப்போ என்ஆஃபி நம்பர் ஆஃப் இவன்ட்டு கிடைக்க வாய்ப்பு பார்த்தீங்கனாக்கா என்ன இருக்குது மூணுன்னு போடும்போது என்ன ஆகும் இப்போ டூ பவர் இப்போ நான் மூணு காயின் சொன்னபோது டூ பவர் த்ரீன்னு சொல்லும்போது அப்போ கிடைக்கிறதுக்கான நிகழ் பார்த்தீங்கனாக்கா எட்டு இருக்கும் நமக்கு கரெக்டுங்களா அப்போது என்ஆஃபிங்கிறது எட்டு இப்போ ஏ ஏன்னு பார்த்தீங்கனாக்கா ஒன் எட்டு ஆர் டூ எட்டு கிடைக்கிறதுக்கான ப்ராபர்ட்டி பார்க்கும்போது ஏ ஈக்குவல் டு இப்போ ரெண்டு எட்டுன்னு பார்த்தினாக்கா ரெண்டு எட்டு கிடைக்கும் ஒன்று அப்புறம் ஒரு டெய்ல் கிடைக்கலாம் அப்புறமா ஒரு எட்டு ரெண்டு டெய்ல் கிடைக்கலாம் அப்புறம் எட்டு டெய்லி எட்டு அப்புறம் டெய்லி எட்டு எட்டு அப்புறமா டெயில் டெய்லு எட்டு எட்டு சாரி டெய்லி எட்டு எட்டு இது கிடைக்க வாய்ப்பு பார்த்தீங்கன்னாக்கா இது ஏ இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன் டெய்ல் ஓ சாரி ஒன் எட் ஆர் டூ எட்டு கிடைக்கிறதுக்கான ப்ராபர்ட்டி பார்த்தீங்கன்னா என்ஆஃப்ஏ பார்த்தினாக்கா சிக்ஸு இப்போ நமக்கு வந்து ப்ராபர்ட்டி ஆஃப் கெட்டிங் ஒன் ஆர் டூ எட்ஸ்ன்னு சொல்லும்போது பிஆப்இ பார்த்தீங்கன்னா ஏ பை என் ஆஃப் என்ஆஃப்ஏ பார்த்தீங்கனாக்கா சிக்ஸு என்ன ஃபீ எயிட் அப்போது இதுக்கு ரெண்டும் வந்து டூ டேபிள்ஸ் கேன்சல் பண்ணாக்கா இதில் வந்து டூவில் வந்து சிக்ஸுங்கிறது த்ரீ டைம்ஸ் இருக்குமா எயிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர் டைம்ஸ் அவ்வளோதாங்க த்ரீ பை ஃபோருங்கிறது தான் இது விடை ஓகேங்க தேங்க் யூ